கலைஞர் பற்றி. கலைஞர் எம்ஜிஆர் நட்பு. அரசியலில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் தங்கள் 40 ஆண்டு கால நட்பை இருவருமே எந்த நிலையிலும் மறந்ததில்லை. சட்டமன்றத்திலே கூட இருவரும் பேசி சிரிப்பதை வியப்போடு பார்த்தவர்கள் அதிகம். இருவரை பற்றியும் சூடான செய்திகள் ஏராளமாய் வெளியான போதிலும் பொது இடங்களில் சந்தித்துக் கொள்ளும் போது குடும்ப விஷயங்களைத்தான் பெரும்பான்மையாக பேசிக் கொள்வார்கள். முன்னாள் ஜனாதிபதி வி கிரியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அன்றைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் சென்றபோது முதல்வர் எம்ஜிஆர் அவர் கையை பிடித்து தனியே அழைத்துச் சென்று சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இது மிகவும் பரபரப்புக்குள்ளான விஷயமாக பேசப்பட்டது. மறுநாள் நாளிதழில் இதுவேதான் தலைப்புச் செய்தியாக இருந்தது. ஆனால் கருணாநிதியிடம் எம்ஜிஆர் பேசியது என்ன? செல்விக்கு ஆபரேஷன் நடந்ததே, அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நான் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கிறேன் என்றுதான் சொன்னார். இரு தலைவர்களும் பின்னால் உறுதிப்படுத்திய செய்தி இது. இந்த இரு தலைவர்களின் நட்பின் ஆழத்தை பற்றி முக அழகிரி நக்கீரன் 27/9/6 இதழுக்கு அளித்த பேட்டியில் சின்ன வயசு அவரிடமே அவரது சினிமா படங்களான நாடோடி மன்னன், 1000 உட்பட ஏராளமான படங்களை அவர் வீட்டுக்கே சென்று வாங்கி வந்து எங்கள் வீட்டில் போட்டு பார்ப்பேன். அவர் முதல்வராக இருந்தபோது பல முறை என்னுடன் பேசுவார். நானும் அவருடன் போனில் பேசுவேன். கடைசி வரை என் தந்தையுடன் அவர் நட்பாடம் நிறைந்த நண்பராகத்தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தினர் அவரை மறக்க மாட்டோம், மறக்கவும் முடியாது என்று குறிப்பிட்டார்.